விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்குமே, நம்மளும் விளையாடுவோம். ஆ ஜிங்க், ஆ ஜிங்க், ஓ ஜிங்க், ஆ ஜிங்கா, ஹே டம், ஹே ஜம்ப், ஐயோ ஜம்ப் பண்றேன்னு போய் விழுந்துட்டேனே, இருந்தாலும் நான் விளையாடுவேன். ஜம்ப் 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 ஜம்ப். மாயாக்கா, இந்த மாஷா பொண்ணு முன்னாடி அந்த பேப்பர் கப்பை வச்சிங்க, இவ எப்படி விளையாடுறா பாருங்களேன். ஏதோ கேம் விளையாட போறோம்னு சொன்னீங்களே மாயாக்கா, அதுக்கு தானே பேப்பர் கப்லாம் வச்சிருக்கோம். என்ன கேம் மாயாக்கா விளையாட போறோம்? சொல்றேன் சாரதி, ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் இந்த கேம், அதுக்காக தான் பேப்பர் கப்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆயிஷாவை நம்ம பலூன் எடுத்துட்டு வர சொல்லமே. இதோ வந்துட்டா. ஆயிஷா, இவ்வளோ கலர்ஃபுல்லான பலூன் எடுத்துட்டு வந்துட்டியா? ஆமா, இது இவ்வளவுதான் எங்க வீட்டுல இருந்துச்சே, அன்னைக்கு வாங்கி வச்சது. இது பத்துமா பத்தாதான் தெரியல, இருந்ததே எடுத்துட்டு வந்துட்டேன். இது போதும் ஐஷா, இதுவே எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். மாயாக்கா, நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுல இருந்த பெரிய ட்ரப்பை எடுத்துட்டு வந்துட்டோம், இங்க பாருங்க. ஏ ஓகே பசங்களா, சூப்பர் சூப்பர், அந்த ட்ரப்பை அப்படியே வைங்க, நான் என்ன கேம்னு சொல்கிறேன். மாயாக்கா, எங்களை ட்ரப் எடுத்துகிட்டு சொல்லிவிட்டு இங்கே பேப்பர் கப்பு, அதுக்கப்புறம் பலூனு இதெல்லாம் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வச்சா செம ஜாலியான ஏதாவது இன்ட்ரெஸ்டான கேமாக தான் இருக்கும் மாயாக்கா சொன்னாலே, ஆனால் என்ன கேம்னு தான் தெரியல. இது நல்ல கேம் தான், நான் கேமோட ரூல்ஸ் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை உங்களுக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக தான் பண்ணணும். நான் இந்த பலூன் ஃபுல்லாக ஊதணும், இந்த பலூனுக்குள்ளே தண்ணி ஊற்றணும், எல்லாமே பண்ணணும். அங்கங்கே மாற்றி மாற்றி நான் இந்த கப்புக்கு வைக்கணும். அதனால் நீங்கள் எல்லோரும் திரும்பி நில்லுங்க. திரும்பி நிற்கவா? நாங்கள் பார்க்கக்கூடாதோ? என்னதான் சீக்கிரட்டாக வைக்க போகிறான்னு தெரியல. அதுக்குள்ளே எல்லோரும் திரும்பி நின்றாலும் சரி, நம்மளும் போய் நிற்போம். சரி ஓகே பசங்களா, யாரும் திரும்பி பார்க்கக்கூடாது. நான் ஒரு சில பலூனில் தண்ணி ஊற்றி வைப்பேன், ஒரு சில பலூனில் தண்ணி ஊற்றாமல் வச்சுருப்பேன். நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாது. லாஸ்ட்டாக நான் கேமோட ரூல்ஸ் என்ன, கேம் விளையாடுறது எப்படி எல்லாமே சொல்கிறேன். அண்ட் இந்த கேமில் வின் பண்ணுறவங்களுக்கு கிஃப்ட்டும் இருக்குது ஓகேவா? அது லாஸ்ட்டாக வின் பண்ணுறவங்க அப்போ நான் வந்து கிஃப்ட்டையும் கொடுப்பேன், சரியா? சரி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி வைக்கிறேன், யாரும் திரும்பி பார்த்துடாதீங்க. மாயக்கா, எதில் தண்ணி வைக்கிறீன்னே தெரியலையே மாயக்கா, தெரியற மாதிரி வைக்கிறீங்களோ, வட்டி எப்படி இருக்க போதுன்னு தெரில, யார் தான் இந்த கேமில் வின் பண்ண போகிறேன்னு தெரில. ஏ ஆயிஷா, அப்படியே பேசிட்டே திரும்பி பார்க்க பார்க்குறியா நீ? நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அட ஆமாம், நான் நீ சொன்ன மாதிரியே இங்கே கேம் தான் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஏ மாயா, இப்போ தான் நான் சொல்லி கூட்டிகிட்டு வரேன், இங்கே ஏதாவது நீங்கள் விளையாண்டுட்ருப்பீங்க, போனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு. ஆமாம் ரோபி, இங்கே அடிக்கடி நாங்கள் இந்த மாதிரி தான் ஏதாவது விளையாண்டுட்டு இருப்போம், சும்மா ஃபன் பண்ணுறதுக்காக குட்டீஸ் கூட சேர்ந்து நானும் விளையாண்டுட்ருப்பேன். நீயும் வாயன், ஆனால் நீ வரியா இந்த கேமுக்கு? நான் கண்டிப்பாக வரேன், நான் வரத்துக்காக தான் எங்கள் அக்காவை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தேன். எல்சா வரமாட்டேன் தூங்குவேன்னு சொல்லிட்டா, அதான் நான் வந்தேன். என்ன திரும்பி நிற்கணுமா எல்லாரும்? சரி, நான் போய் திரும்பி நிற்கிறேன். நான் இந்த கேமுக்கு வரேன்ப்பா, நான் போய் திரும்பி நிற்க போகிறேன். ஹே, நான் கேமுக்கெலாம் வரல, சும்மா வேணால் உன் கூட ஹெல்ப் ஏதாவது பண்ணுறேன். ஆமாம், என்ன கேமு? எதுக்காக எல்லாரும் திரும்பி உட்கார வச்சுருக்க? பலூன்லாம் ஊதிட்டுருக்க, எனக்கு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. ரூபி உட்காரு, சொல்கிறேன். கேமோட ரூல்ஸ்லாம் லாஸ்ட்டாக பசங்களை திரும்பி வச்சு தான் சொல்லணும். நீ ஃபஸ்ட்டு இந்த பலூன்லாம் ஊதி வை, ஒரு சில பலூனில் தண்ணி ஊற்றி வைக்கிறியா? பலூன் வித் வாட்டரை வச்சு ஏதோ ஒரு கேம் பிளான் பண்ணிட்டேன். ஓகே ஓகே, நான் உனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். நானும் பலூன் ஊதி ஊதி வைக்கிறேன். இதுக்குள்ளே ஊதி வைக்கணும், ஒரு சில பலூனில் வாட்டர் ஊற்றி வைக்கணும், அவ்வளோதானே? செஞ்சுட்டா போச்சு, எல்லாத்துலேயும் ஊதி நான் டக்கு டக்கு டக்குன்னு உனக்கு ரொப்பி கொடுத்துட்றேன் ஓகேவா? இங்கே பாரு, நீயும் ஊதிட்ட, நானும் ஊதிட்டேன், சேர்ந்து ஃபுல்லாக ரப்பியாச்சு. ஓகே, ரூபி வந்தனால எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக சீக்கிரமாக வேலையை முடிச்சாச்சு. இப்போ எல்லாத்துலேயும் ஊதி வச்சாச்சு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஓகே பசங்களா, இப்போ எல்லாருமே திரும்பி உட்காருங்க. இப்போ நான் ரூல்ஸ் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேவா? ஃபஸ்ட்டு இது ஒன்றுமே இல்லை, ஈஸியான கேம் தான். ஒரு சில பலூனில் நான் தண்ணி ஊற்றி வச்சுருந்துருப்பேன், ஒரு சில பலூனில் தண்ணி ஊற்றாமல் இருக்கும். ஆனால் ரொம்ப லைட்டான தண்ணி தான் ஊற்றிருப்பேன், அது பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரப் இருக்குல்ல, இதுலேயும் நான் தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன். இது வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி, நீங்கள் அழகாக இதில் உட்காந்துக்கலாம். இதில் உட்காந்துக்கிட்டே ஜாலியாக குழு குழுன்னு கேம் விளையாட போகிறீங்க. செம ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. இந்த வெயில் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி குளிச்சிக்கிட்டே கேம் விளையாட போகிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்க போகுது. ஓகே, இப்போ ரூல் சொல்லிடுறேன். இதுக்குள்ளே நீங்கள் வந்து உட்காந்துக்கணும். அதுக்கப்புறம் நான் இங்கே கொஞ்சம் குண்டூசி வச்சுருக்கேன், இதை வச்சு நீங்கள் இந்த பலூனில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி, ஒரு ஆளுக்கு ஒரு பலூன் தான், ஒரே ஒரு பலூனை சூஸ் பண்ணி உடைக்கணும். அந்த பலூனுக்குள்ளே தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே இருந்துக்கலாம், அப்படி அந்த பலூனில் தண்ணி இல்லைன்னா நீங்கள் வெளியில் போயிடணும். இந்த மாதிரி யார் கடைசி வரைக்கும் உள்ளே இருக்கீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட் இருக்குது, சரியா? புரிஞ்சுதா? சரி ஓகே, போயிட்டு ஒவ்வொருத்தவங்களாக பலூனுக்குள்ளே உட்காருங்க, சரி? அந்த ஸ்விம்மிங் ஃபூலுக்குள்ளே உட்காருங்க ஓகேவா? இது செம ஜாலியாக இருக்கும் போலையே, குளிச்சிக்கிட்டே விளையாடணுமோ? நல்லா குளுக்குள்ள விளையாடலாம் மாயாக்கா சொன்ன மாதிரியே. சரி, நம்ம போய் ஃபஸ்ட்டு உட்காருவோம், வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சில்லு சில்லுன்னு இருக்குது, சூப்பராக சூப்பராக இருக்குது. ஏ, தண்ணியில் உட்காந்துக்கிட்டே என்ன விளையாட போகிறோம் தெரியல, எப்படியாவது கரெக்டாக நம்ம உடச்சிடணும்னு பார்ப்போம். ஏ பசங்களா, எதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க? எல்லாருமே போய் உட்காருங்க, சீக்கிரமாக கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. மாயா நல்ல ஐடியா தான் பண்ணியிருக்கா. ஹே, யாருமே உட்காந்துச்சிங்களா? நான் இந்த கேமுக்கு வரல, நான் இங்கேருந்து பார்க்க போகிறேன். எனக்கு இந்த கேமை பார்க்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு இந்த கேமில் நான் தப்பாக உடச்சிட்டேன்னா ரொம்ப இதுவாக இருக்கும், அதனால நான் இங்கே உட்காந்து பார்க்குறேன், எல்லோரும் விளையாடுங்க. ஓகே, எல்லாருமே தனிக்குள்ளே உட்காந்தாச்சா? இப்போ ஒவ்வொருத்தவங்களாம் கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆனாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நான் வேணால்
உள்ளுக்குள்ள ஒரு சேர் போடுறோம், அந்த சேர் மேலே ஏறி உட்காந்துக்கோங்க. யார் வந்து அந்த பலூன் உடைக்க போறீங்களோ அவங்க தான் சேர்ல உட்காந்துக்கிட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ப்ளே பண்ணுறவங்க மட்டும் ஸ்டார்டிங்கில் எழுந்திரிச்சு அந்த சேர் மேலே உட்காருங்க. ஃபஸ்ட்டு ஆனா தான், ஆனால் நீ ஃபஸ்ட்டு அந்த சேரில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணு. ஓகேவா? அச்சோ பயமாக இருக்கே, நம்ம எதை உடைக்கலாம்? பயமாக இருக்குது. சரி, எதையாவது ஒன்று உடப்போம். நம்ம தண்ணிக்குள்ளே இருக்கணும், கிஃப்ட்டும் வாங்கணும், ஜாலியாக இருக்கும் அப்போ தான். சரியா, எதில் தண்ணி இருக்கும்னே தெரியலையே. எதில் தண்ணி இருக்கோ எதில் தண்ணி இருக்காதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. பேசாமல் ரெட்டை உடைக்கலாம். இந்த ரெட்டா அந்த ரெட்டா? சரி, நடுவில் இருக்கிற ரெட்டே உடப்போம். சூப்பர். எப்பாடா நான் நினச்சி கூட பார்க்கல இதில் தண்ணி இருக்குன்னு. நல்ல வேலை இருக்குல்ல தண்ணி இருந்துச்சு, செம ஜாலி. இப்போ நம்ம ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஜாலியாக தண்ணிக்குள்ளே குளிக்கலாம், கிஃப்ட்டும் வாங்க போகிறோம். ஜாலி ஜாலி ஜாலி. இல்லை ஆனால் சூப்பர்லா, ஃபஸ்ட் ஆட்டத்தில் போய் செமையாக விளாண்டுட்டா, அழகாக பலூனை உடச்சிட்டா. மட்டும் நாங்களாம் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. ஹே, அடுத்த நான் தான், நான் கரெக்டாக உடைச்சிடணும். எதை உடைக்கலாம், எதை உடைக்கிறதுனே ஐடியாவே இல்லையே. சரி, எதையாவது ஒன்று உடப்போம். இந்த க்ரீன் கலர் உடைக்கலாம். அச்சுச்சோ, இதில் தண்ணியே இல்லை, வெறும் காற்று தான் இருக்குது. போச்சு போச்சு, என்னால் இந்த கேமை கண்டினியூ பண்ண முடியாது. ஆனால் தப்பிச்சிட்டா. சரி, அடுத்து வரவங்க எப்படி விளாட்றாங்கன்னு பார்ப்போம். கிளம்புவோம், போய் அங்கே உட்காந்துட்டு பார்ப்போம். ஏ பசங்களா, அடுத்து நீங்களாவது நல்லா விளாடுங்க. பாருங்கள், இதில் தண்ணியே இல்லை, வேஸ்ட்டாக போச்சு. சரி, அடுத்ததான் நம்ம போகலாம். அப்புறம் தண்ணி இருக்கிறது காலியாக போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளால் உடைக்க முடியாது. நம்ம போய் உட்காந்து உடைக்கலாம். எதை உடைக்கலாம்? சரி, நம்ம அங்கேயே பார்த்து வச்ச மாதிரி நல்ல கலராக ஒன்று உடைப்போம். நம்மளுக்கு ப்ளூ தான் பார்த்து வச்சோம், ஸோ ப்ளூ கலரே உடைச்சிடலாம். இந்த ப்ளூ கலரில் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, இதில் தண்ணி இல்லையா? இருக்க மாதிரியே இருந்துச்சு. சே, இங்கே பாராஞ்சலி, நானும் தண்ணி இல்லாததே உடைச்சிட்டேன். அதுலேயும் தண்ணி இல்லை, வேஸ்ட்டு வேஸ்ட்டு. ஓ மை காட், இந்த கேம் எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. நான் அந்த ப்ளூ கலரை உடைக்க போகிறேன், இதில் கண்டிப்பாக தண்ணி இருக்கு. சூப்பர். ஹே மாஷா, சூப்பர் மாஷா. போன உடனே செம்மையாக உடைச்சிட்டு தண்ணியும் இருக்குது. சூப்பர் சூப்பர், நீ கேம் சூப்பராக கண்டினியூ பண்ணலாம். செம்ம மாஷா நீ. நான் எதிர்பார்க்கல, லக்கு தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். மடி ஆனாக்கும் லக் அடிச்சிருச்சு, மாஷாக்கும் லக் அடிச்சிருச்சு. எனக்கு லக் அடிக்குமான்னு தெரியல. சரி, போய் பார்ப்போம் என்னத்தை உடைக்கிறதுன்னு. தெரியலையே மடி, பத பத பதன் இருக்குதே. கிஃப்ட் வாங்கலாம்னு பார்த்தா முடியாதோ. சரி, என்னத்தை தான் உடைக்கிறது? இந்த ரோஸ் கலர் உடப்போம். முடியல, தண்ணி இருக்கானே உடச்சிட்டேன். அம்மா அடி, தண்ணியே இல்லை. இவ்வளோ ஆசைப்பட்டோம், தண்ணியே இல்லையே கடைசியில். சே, போய் அஞ்சலி பக்கத்தில் உட்காந்துட்டு கேம் விளாட்ற உள்ளாச்சு பார்க்க வேண்டியதான். இதுக்கப்புறம் விளாட்ற உள்ளாச்சு தண்ணி இருக்கிறத பார்த்து கரெக்டாக விடுங்கப்பா. அஞ்சலி இங்கே பாருலாம், எனக்கும் தண்ணி இல்லாதே வெடிச்சிட்டேன். சரி விடு, இங்கேருந்து பார்ப்போம். அச்சோ, ஆயிஷாக்கே இந்த நிலமையா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே. சரி, அதையாவது உடப்போம். நம்ம இந்த க்ரீனை உடப்போம். இருக்கான்? ஓ, தண்ணி இருக்குது, வேற லெவலு. செம்ம. எப்பா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏ ஆயிஷா, அதுவே ஒரு ஃப்ளூக்கால் லக் அடிச்சிருச்சு. விடு விடு, நல்ல வேலை நம்ம ஸ்விம்மிங் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணலாம். ஐயோயோ, இவன் கூட உடைச்சிட்டானே. இப்போ நம்ம உடைப்போமா உடைக்க மாட்டோமா? சரி பார்ப்போம், எதை உடைக்கலாம். இந்த லாஸ்ட்டில் இருக்க எல்லோ கலர் உடைப்போம். ஐயோயோ, இதில் இல்லை. இருக்கும்னு நினச்சா இல்லவே இல்லையே. சா, வேஸ்ட்டாக போச்சு. எவ்வளோ ஆசையாக இருந்தேன். போச்சு போச்சு. ஓகே பசங்களா, இப்போ எல்லாருமே விளையாண்டு முடிச்சிட்டீங்க. இதில் நீங்கள் மூணு பேர் தான் வின் பண்ணியிருக்கீங்க. செம்ம. இப்போ உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஐயா ஜாலி ஜாலி, கிஃப்ட்டும் வாங்க போகிறோம். அதே மாதிரி தண்ணியே நல்லா முங்கி முங்கி குளிக்கலாம். சிங்கச்சிக்கா 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 சிங்கா. ஏய் ஆனால் மாயா, இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பார்க்குற எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் அடிக்கடி இனிமேல் கேம் விளையாண்டனா வரேன், ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, மிச்சம் இருக்கிறதெல்லாம் உடச்சி பார்க்கலாம். எதில் வாட்டர் இருக்குன்னு? ரெட்டில் இல்லை, இதில் இருக்கா? ஆ, இந்த பிங்க் கலரில் இருக்குது. லாஸ்ட்டாக பாலு மட்டும் பிங்க் கலரை உடச்சிருந்தான், அவனும் கண்டினியூ பண்ணியிருப்பான். எல்லோலேயும் இல்லை, ஆரஞ்சில் அதுலேயும் இல்லை, இன்னொரு ஆரஞ்சு ஒன்று இருக்குது இதுலேயும் இல்லை. ஆனால் கேம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக ஃபன்னாக இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ கிஃப்ட்டை கொடு. ஓகே பசங்களா, இப்போ ஆனா, அதுக்கப்புறம் மாஷா, அதுக்கப்புறம் சாரதி, மூணு பேர் வாங்க, உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன். ரொம்ப பெரிய கிஃப்ட்லாம் இல்லை, சிம்பிளான கிஃப்ட் தான். லாஸ்ட்டாக கரெக்டான பலூனை உடைச்சது நம்ம சாரதி தான். பட் இருந்தாலும் கரெக்டான பலூனை உடைச்சி செம்மையாக வின் பண்ணிட்டான், அதனால அவனுக்கு ஸ்கேலு. அதுக்கப்புறமா கரெக்டான பலூனை உடைச்சி நம்ம மாஷா வின் பண்ணான். அவளுக்கும் வந்துட்டு வாட்டர் கலர்ஸும் ப்ளஸ் வந்து ஸ்டிக்கர்ஸும் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே வேறு லெவல் லக் அடிச்சது நம்ம ஆனாக்கு தான். ஆனாக்கு வந்துட்டு இந்த மாதிரி செட்டிங் கொடுத்துருக்கேன், பிளாக்ஸ். ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்கள் எல்லாருமே விளையாடுங்க. இது நான் போன தடவை டாய் ஷாப்புக்கு போகும்போது வாங்கினது, உங்களுக்காக தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி கேம் வச்சாச்சு. ஹே வாவ், இந்த பிளாக்ஸும் நல்லாயிருக்கு, நீ கொடுத்துருக்க எல்லா கிஃப்ட்டுமே நல்லாயிருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு ஒன்றா ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடலாம், அதுதான் ஜாலியாக இருக்கும்.